அம்மா, எரியிற கொல்லியில எண்ணெயை விட்ட மாதிரி ஆச்சுமா நீ பண்ணினது என்று போனில் திட்டி விட்டாள் மஞ்சுளா. மகள் திட்டுவதை கேட்டு திகைத்து போய் வாயடைத்து நின்றாள் மரகதம். இரண்டு நாட்களுக்கு முன்பு பக்கத்து ஊரில் ஒரு பெரிய காரியத்துக்காக போயிருந்தாள் மரகதம். அங்கே மஞ்சுளாவின் மாமியாரும் வந்திருந்தனர். அவர் அங்கே வருவார் என்று மரகதம் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் சம்பந்தியை பார்த்ததும் பார்க்காதது போல நகர்ந்து போய்விட்டாள் மரகதம். காரணம் அவள் மேல் இருந்த எரிச்சல்தான். எத்தனை தடவை மஞ்சுளா ஃபோன் போட்டு அழுதிருக்காள். அவன் செய்யும் கொடுமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி, அம்மா காலையில் உப்புமா பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கூடுதலாக போச்சுமா, ஒரு உப்புமா பண்ண தெரியல, நீ எல்லாம் எப்படி தான் குப்பை கொட்ட போறியன்னு திட்டாங்கம்மா. நேற்றுக்கு ரெண்டு தடவை கூப்பிட்டுருக்காங்க, நான் கவனிக்கலை. நான் ரூமுக்குள்ள மொபைலில் பேசிட்டு இருந்தேன்னா உள்ள வேகமாக வந்தாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு நான் 50 தடவை கூப்பிட்டுட்டேன், என்னன்னு வந்து கேட்கல. பகல்ல அப்படி என்ன நம்ம நம்மன்னு பேச்சு, நான் கூப்பிடுறது கூட காதல விழாத அளவுக்குன்னு கேவலமா திட்டாங்கம்மா. எத்தனை தடவை இப்படி ஃபோன் போட்டு அழுதிருக்கிறாள் மஞ்சுளா. மாமியாருக்கு பயந்து பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி போய் அங்கிருந்து அம்மாவுடன் பேசுவாள், அல்லது மொட்டை மாடிக்கு போய் நின்று கொண்டு அங்கிருந்தும் பேசுவாள். ஒவ்வொரு தடவையும் அழுதே கொண்டுதான் பேசுவாள். அவள் மரகத்திற்கு நெஞ்சு கனத்து கண்கள் கசிந்துவிடும். கல்யாணத்திற்கு பெண் கேட்டு வந்தபோது, உங்கள் பொண்ணை எங்கள் பொண்ணை மாதிரி பார்த்துக்குவோங்க, தைரியமாக பொண்ணை கொடுங்க என்று தேனொழுக பேசி கட்டி கொண்டு போய்விட்டு, இப்போது இப்படியா பாடாய் படித்து வைப்பார்கள் என்று பல தடவைகள் உள்ளுக்குள் கொதித்திருக்கிறாள் மரகதம். கல்யாணமாகி 3 மாதம்தான் ஆகிறது. ஆனால் ஏதோ 5 வருடங்கள் ஓடிவிட்டது போல ஒரு பிரம்ம. மரகதத்திற்கு அத்தனை ஃபோன்கள், புலம்பல்கள், அழுகைகள் மஞ்சுளாவிடமிருந்து. அதனால்தான் சாவு காரியத்திற்கு போயிருந்த போது அங்கே வந்திருந்த சம்பதியை எதர்ச்சியை பார்த்தும் பார்க்காதது போல முகத்தை திருப்பி கொண்டு வந்துவிட்டாள் மரகதம். ஊருக்கு திரும்பி போனதும் மருமகளை பிடி பிடி என்று பிடித்திருக்கிறாள் சம்பந்தி. உங்க அம்மா என்ன எலிசபெத் ராணியவை இளவரசியா கட்டி கொடுத்துட்டாங்களா, என்னை பார்த்து பார்க்காதது போல போயிட்டாங்க. பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் என்னை எவ்வளவு கேவலமாக பார்த்தாங்க தெரியுமா. அப்படி நான் என்ன உங்கள் அம்மாவை பிடுங்கி வச்சேன், போய் 100 பவுன் நகையை போட்டுக்கிட்டு வான்னு உன்னை துரத்தினேனாடா, இல்லை உங்கள் மருமகனுக்கு ஆடிக்கார் வாங்கி கொடுங்கன்னு பிடுங்கினேனா, இல்லை 20 லட்சம் ரொக்கமாக வாங்கிட்டு வானு தான் உன்னை ஓட்டி விட்டேனா, என் மேலே அப்படி என்ன காண்டு உங்கள் அம்மாவுக்கு. அங்கே என்னை சுற்றி இருந்தவங்கெல்லாம் உங்கள் சம்பந்தி கூட ஏதாச்சும் சண்டையா என்னன்னு என்கிட்ட துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாங்க தெரியுமா. உங்கள் அம்மாவால் எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு என்று கொதித்திருக்கிறாள் மருமகளிடம். பிறகுதான் அம்மாவிடம் ஃபோனில் அதையெல்லாம் சொல்லி, எரியிற கொல்லியில் எண்ணெயை விட்ட மாதிரி ஆச்சுமா நீ பண்ணினது என்று அம்மாவே திட்டிருக்கிறாள் மஞ்சுளா. மரகதம் விக்கித்து நின்றாள். ஆனாலும் சுதாரித்து கொண்டு, ஏண்டி அப்படி மகளை பாடாப்படுத்தி வைக்கிறாங்களே, அவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்றியா, என்னால் முடியாது என்றவள் இன்னொரு தடவை உன்கிட்ட திம்மரா பேசுனாங்கன்னா பேசாம இங்கே கிளம்பி வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம். பொறுத்து பொறுத்து போனா இவங்களுக்கு ரொம்ப தான் இலக்காரமாக போச்சுமா. வார்த்தைகளால் அர்ச்சித்தல் மரகதம். என்றும் சொல்லக்கூடாதது அதுவரை ஆத்திரமும் கோபமும் அவள் பொறுமையாய் கவனித்து பேசி கொண்டிருந்ததையெல்லாம் சிவராமன் மெல்ல எழுந்து அவள் அருகில் போனார். மரகதம், உன் வயசுக்கு நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை தெரியுமா. வாழ்ற பிள்ளைய தாயாய் கெடுத்தாள்னு ஒரு பழமொழி உண்டு, அப்படி இருக்கு நீ இப்படி பேசுறது. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், நீ தான் அனுசரித்து போகணும்னு மகளுக்கு புத்திமதி சொல்லுவியா, அதை விட்டுட்டு நீ கிளம்பி இங்கே வந்துடு நாங்கள் பார்த்துக்கோம்னு சொல்கிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு. பொண்ணை வாழ்கிறதுக்கு அனுப்பி வச்சோமா, இல்லை வாழ வெட்டியாக திரும்பி வர்றதுக்கு அனுப்பி வச்சோமா என்று சத்தம் போட்டார். உடனே அவள் கையில் இருந்த மொபைலை பிடுங்கி கொண்டு மகளை ஒரு புடி பிடித்தார். பாரு மஞ்சு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நீ உங்கள் அம்மா சொல்கிறனால கிளம்பி இங்கே வந்துட போகிற, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உலக அறிவு தெரியும்னு தான் உன்னை படிக்க வச்சோம், உன்கிட்ட ஏதாவது குறை இருந்தா அதை அவங்க சொல்ல தான் செய்வாங்க, நீ தான் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா
பெற்றவங்க மனசு கஷ்டப்படத்தான் செய்யும். மக புகுந்த வீட்டில் போய் கஷ்டப்படுறாருன்னு கோவப்படத்தான் செய்யும். அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஓடி வரத என்று சொல்லி நிறுத்தியவர் மனைவியை பார்த்து முறைத்தபடியே தொடர்ந்தார். மஞ்சுமா, சாமிக்கு படைக்கிறதுக்கு வேணா எச்சில் படாம சமைக்கலாம், மற்றபடி ருசி பார்த்துக்கிட்டு சமைக்க கூடாதுன்னு யாருமே சொன்னாங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவோ உப்பு போதுமா காரம் போதுமான்னு டேஸ்ட் பார்த்து சமையேன். உன்னை யார் தடுக்க போறா? அப்புறம் எதுக்கு உன் மேல குறை சொல்ல போறாங்க? உப்பை கொட்டி உப்புமா கிண்டுனா திட்டதான் செய்வாங்க. பசி நேரத்துல சாப்பிட கிடைக்கலனா யாருக்கு தான் கோபம் வராது? அதே மாதிரி ரூமுக்குள்ள நீ பேசிக்கிட்டு இருந்தா காது தீட்டி வச்சுக்கோ. மாமியார் கூப்பிட்டால், மாமனார் கூப்பிட்டாலும், காலிங் பெல் அடித்தாலும் அடுப்பில் வச்ச குக்கர் கூட சவுண்டு கொடுக்கலாம். நாம தான் கவனமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீ இன்னைக்கு அந்த குடும்பத்தில் மருமகள், நாளைக்கு நீ ஒரு அம்மாவாகணும், ஒரு மாமியார் ஆகணும், பாட்டியாகணும், ஆலமரமாக விரிஞ்சு நிற்க போகிற ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கணும். இப்போதே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுமா? அதுதான் படித்த பொண்ணுக்கு அழகு. சின்ன சின்ன கோபத்துகளை சகிச்சுக்கிட்டது தான் வேணும், விட்டு கொடுத்து பழகிக்கணும். அதனால் வாழ்க்கையை பொறுமையாக உட்கார்ந்து யோசி. அப்பா சொல்கிறது புரிய வரும். இப்போ ஃபோனை வச்சுடுமா? மறுமுனையில் ரொம்ப சரிப்பா என்று விட்டு ஃபோனை அவள் துண்டிப்பது கேட்டது சிவராமனுக்கு. ஃபோனை வைத்து விட்டு திரும்பியவர் மரகதம் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தார். பார்த்துவிட்டு, ஏன் மரகதம், அலறியா என்ன என்றார் கேலியார். சாரிங்க, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க, அதில் இருந்து கொஞ்சம் கண்ணீர் கசிஞ்சிடுச்சு, வேறொன்னும் இல்லை என்றால் அழுகையும் சிரிப்புமாய். சிவராமனும் புன்னகைத்து கொண்டார்.